அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி சிவி டேட் அனௌன்ஸ் பண்ணி இப்போ எல்லாருமே சிவிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருப்பீங்க. இந்த லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, அதுபோல் கமெண்ட்லேயுமே நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 9/9/2021 இல்லைனா அதற்கு பிறகு வாங்கியிருந்தீங்கன்னா போதும். ஏற்கனவே வாங்கிட்டு மறுபடியெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 9/9/2021 இல்லைனா அதற்கு பிறகு வாங்கியிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன். ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர், பிஜி அசிஸ்டன்ட் இல்லைனா டாக்டர்ஸ் இல்லை க்ரீனிங் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் இது வாங்கிக்கலாம். அதில் என்னென்ன மென்ஷன் ஆகிருக்கணுங்கிறத தெளிவாக நான் இந்த இப்போ நீங்கள் நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்தாலே தெரியும். இந்த இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபார்மேட், அவ்வளோதான். அந்த ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்கணும்னா உங்களுடைய பெயர் இருக்கணும், உங்களுடைய சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும். அதன் பிறகு உங்களை வந்து எத்தனை வருஷம், இப்போ மினிமம் 2 இயர்ஸ் வந்து அந்த தெரிஞ்சிருக்கணும். அந்த மினிமம் இயர் போடும்பொழுது 1 இயர்லாம் போட்டால் எலிஜிபிள் கிடையாது, 2 இயர்ஸ் இல்லைனா அதற்கு மேலே நீங்கள் வந்து இயர் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வாங்கணும். இதுதான் வந்து இதுக்கான ஃபார்மேட், வேறு எதுவும் தனியாக ஃபார்மேட் கிடையாது. உங்களுடைய பெயர், ஃபாதர் நேம், அட்ரஸ் இருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். இதை வந்து நீங்கள் 9/9/2021 இல்லைனா அதற்கு பிறகு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான், சரிங்களா? அதுவே போதுமானது, மறுபடி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டடிடு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இன்னும் நிறையவுக்கு இருக்குது. நீங்கள் கடைசி எம்ஃபில் படிச்சிருக்கலாம், இல்லை எம்எட் முடிச்சிருக்கலாம், எது முடிச்சிருந்தாலும் இப்போ நம்ம குவாலிஃபிகேஷனே எம்எஸ்சிபிஎட் தான். அதனால் நாங்கள் வந்து எம்ஃபிலுக்கு வாங்கணுமா இல்லை எம்எஸ்சிபிஎட்டில் அதில் எது நாங்கள் லாஸ்ட்டாக படித்தோம் அதில் வாங்கணுமான்னு டவுட் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டு ஸ்டடிடு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா நீங்கள் கடைசியாக எம்ஃபில் முடிச்சிருந்தாலும் அங்கே வாங்கியிருந்தாலே போதுமானது, இல்லை எம்எட் முடிச்சிருந்தாலும் வாங்கலாம், இல்லை இன்கேஸ் அது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ யூஜி மட்டும்தான் ரெகுலரில் படித்தோம், பிஜியும் கரஸ்பாண்டன்ட், பிஎட்டும் கரஸ்பாண்டன்ட், எம்ஃபில் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா யூஜியில் மட்டும் வாங்கியிருந்தால் போதுமானது. இதெல்லாம் வந்து இந்த டேட்டில் வாங்கணுமா, இல்லை நாங்கள் வந்து படிக்கும்பொழுதே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம் அது போதுமா, இல்லை இப்போ புதுசாக வாங்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் அதுக்கெல்லாம் டேட் எதுவுமே கிடையாது. இல்லை லாஸ்ட்டு ஸ்டடிடு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் வாங்கியிருக்கலாம். நீங்கள் அப் டு சிவிக்கு முத நாள் வரைக்கும் கூட வாங்கியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் 2 வருஷத்துக்கு வாங்கியிருக்கலாம், 3 வருஷத்துக்கு வாங்கியிருக்கலாம், நீங்கள் படித்து முடிச்சதும் கூட வாங்கியிருக்கலாம், அது விஷயமே கிடையாது. லாஸ்ட்டு ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனில் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் அந்த காலேஜில் கொடுத்துருந்தாலே அது வந்து போதுமானது, அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக எதுவும் ஃபார்மேட் கிடையாது. அதனால் எப்போ நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தால் மறுபடியும் வாங்க தேவையில்ல. அதே போல் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா டிசியிலே வந்து எங்களுக்கு இருக்குது அது போதுமானு கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் கம் கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சேர்த்தே கொடுக்குறாங்க. அதேமாரி கொடுத்துருந்தா நம்மளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பிலாம் அக்செப்ட் தான் பண்ணாங்க. இப்போ இந்த பிஜி டிஆர்பிக்கு பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ஹெல்ப்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்பொழுது ஓகே நீங்கள் சிவி இப்போ சொல்லிக்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ப முடியலாம் சொல்ல முடியாது, உறுதியாகலாம். நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க அதான் நல்லது, அப்படி வாங்க முடியல சுச்சுவேஷன் வந்து என்னால் போகவே முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டிசி கடைசியாக எங்கே ரெகுலராக படிச்சிங்களோ அது வந்து வேறு வழி இல்லைன்னா லாஸ்ட்டாக படித்த அந்த டிசியை வந்து காமிங்க, அதில் வந்து கேரக்டர் குட்டுன்னு இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி எங்கள் காலேஜில் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இதுதான் டிசி தான் இதிலே நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? வாங்க முடிஞ்சால் எல்லோரும் வாங்கிக்கிறது தான் பெட்டர். நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் கடைசியாக எங்கே ரெகுலரில் படிச்சிங்களோ அங்கே வாங்கியிருந்தால் போதும். எம்ஃபில்லோ எம்எட்டோ மாஸ்டர் டிகிரியோ இல்லை பிஎட்டோ எது வந்து கடைசியாக ரெகுலரில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் வாங்கினா போதுமானது. அதில் டேட்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் அப்போ வாங்கியிருந்தாலே போதுமானது. லேட்டஸ்ட் கான்டாக்ட் மட்டும் நம்ம இந்த குறிப்பிட்டிருக்க இந்த ஃபார்மேட்டில் உள்ளபடி நியூஸ் இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே போல் இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த காலேஜ் சீல் வந்து கம்பல்சரி வேணும், அதாவது பள்ளி முத்திரை காலேஜ் சீல் வந்து ரவுண்ட் சீல் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரவுண்ட் சீல் முக்கியம், நம்ம எப்படி ஹெட்மாஸ்டர் பிரின்ஸிபல் சீல் வச்சு சைன் வாங்குகிறோமோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் சீலு காலேஜ் அலுவலக முத்திரை வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவும் பார்த்துக்குங்க.
ஏன்னா அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கால் லெட்டர் கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதே போல் இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து தனியாக ஏதாவது இருக்குங்களா, நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து இந்த வருஷம் எதுவுமே சொல்லலை. ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் தனியாகலாம் எதுவும் ஃபார்மேட் இல்லை. இது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஆர்டராக அடிக்க வச்சுக்கிங்க. ஒரு செட்டு ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸு, அந்த ஜெராக்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து ப்ளூ பெனால் பண்ணியிருந்தாலே, ப்ளூ பால் பெயின் பெனால் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. நீங்கள் ரெடியாக போங்க. நிச்சயமாக எல்லாருமே நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எந்த விதமான டென்ஷன் இல்லாத போங்க. நான் முடிந்த அளவுக்கு அந்த லாஸ்ட்டு கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடித்தவங்க வேறு எந்த காரணத்தை கொண்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயப்படாத போகலாம். அதே போல் இன்னும் வந்து பிஎஸ்சிஎம் இல்லாதவங்க எஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் ஆவாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி கார்டு வந்து நீங்கள் ஃபாதர் நேம் வந்து அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணும்போது, சிவி அப்போ சப்மிட் பண்ணும்போது ஃபாதர் நேம் இல்லைன்னா கண்டிப்பாக அதுவும் ரிஜெக்ட் ஆவாங்க. மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காக அப்ளிகேஷனில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நாங்களாம் வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் நிறைய பேர் கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்ளிகேஷனில் உள்ள மிஸ்டேக்ஸுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. உங்களுடைய தகவல்கள் வந்து நீங்கள் சரியாக கொடுத்துருந்தா போதும், வேறு எதுவும் பிரச்சனை வராது. கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அதே போல் இப்போ நம்மளுக்கு கால் லெட்டர் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து டவுன்லோட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் டவுன்லோட் ஆகியிருக்கு. இன்றைய தினமும் நம்மளுக்கு சிவியில் அதாவது பிரசன்ஸ் லிங்க்கு வந்து இருக்குது, அதில் எல்லோரும் உள்ளே போய் பாருங்கள். 48 hours பிஃபோர் வந்து நம்மளுக்கு கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு கமெண்டில் வந்து நீங்கள் யாரையாவது வேறு மேஜர் என்னென்ன மேஜருக்கு எடுத்துருக்கீங்களோ சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவைலபிள் வந்து இருக்குது. அதனால் எந்தெந்த மேஜருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் டவுன்லோட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். மொபைல் டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, அதனால் லேப்டாப்போ இல்லைனா கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு கால் லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதனால் இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் இனியும் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். அனைவருக்கும் நன்றி.